மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே விளக்கின் வந்திருக்கிறோம் ஏசு சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களை விட கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சியாயிருக்கிறீர் நன்றி இயேசு சுவாமி நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் இந்த ஆராதனை நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு மகிமைக்காக நம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லா பாடலுமே சின்ன பசத்தில் நம்ம இருந்த சமயத்தில் கத்துக்கிட்ட கோரஸ் தான். அதனால் கையில் பேகு பைபிள்லாம் இருந்தால் வச்சுருங்க சைடில். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Blessed be the name of the Lord. சந்தோஷமா இருக்கீங்க உண்மையாவே? உண்மையாவே அவ்வளவுதானா?
சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் நம்மளுக்கு வாக்குத்த வசனம் என்ன? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் வசனம். இதை நம்ம ஒரு வாக்குத்தமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து அவர் படி நம்ம சொல்கிறபடி நம்ம கேட்டோம்னாலே அவர் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு இன்றைக்கு ஒரு எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த நேரம் கர்த்தருடைய நேரமாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளை யாவரும் சிதறவிடாமல் சந்தோஷமாக எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தயவு செய்து பாட முடியாக கேட்கிறேன்.
ஹல்லேலூயா. உற்சாகமே பாடப்படைய வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு எத்தனை நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றிகளை செலுத்துகிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் யாவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரே கனத்துக்குரியவர், நீரே எல்லா மகிமைக்கு பார்க்கிறார் என்று அவரை வாழ்த்தி, யாவரும் சும்மா இருக்க வேண்டாம், ஒவ்வொருவரும் அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் வாழ்க, நீர் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம்,
மகிமைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். திரியாக தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியே உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அவரை வாழ்த்துவோமா. இந்த தேவன் இத்தனை நாட்களாய், கடந்த வருடம் முழுவதுமாய் நம்மளை சுகத்துடனும் வெள்ளத்துடனும் பாதுகாத்தாரே. அவருக்கு நன்றி அறிகளோடு நன்றி சொல்லுவர்களாய் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத நன்மைகளை எங்களுக்கு செய்தவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மையாராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மையாராதனை செய்கிறோம். உயிரோடு மரணத்தை ஜெயித்தவரே, ஆண்டவரே.
இந்த நேரத்தில் அவரை நம்ம வாழ்த்தி துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை நீர் வாழ்க என்று மாத்திரமே நம்ம சொல்ல முடியும். உமக்கு நன்றிகள் என்று மாத்திரமே நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம எதுவுமே அவரை கேட்க முடியாது. அவருக்கு நம்மளுக்கு இத்தனை நன்மைகளை செய்து செய்கிறதுக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? அதனால் யாவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நீர் வாழ்க, அவருடைய நாமங்களை சொல்லி நாம் இந்த நேரத்தில் துதிக்கப் போகிறோம். இந்த நேரத்தில் விடுதலையோடு, சரீரத்தில் ஒரு விடுதலையோடு, ஆவியில் ஒரு விடுதலையோடு நாம் யாவரும் ஆண்டவரே நீர் வாழ்க, உடைய நாமம் வாழ்க, கர்த்தாவே நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று அவருடைய நாமங்களை சொல்லி நாம் சொல்லுவோமாக. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எலோஹி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவே உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த நிமிஷம் வரை எங்களை கைவிடாத தேவனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்கள் எஜமானரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் எஜமானரே உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காண்பவரே எல்ரோயி உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவ ஜனமே. வாயிலை திறந்து அவரை போட்டுவோமா. இந்த மத்தியில் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். இதைவிட சமீபமாக அவரை கண்ட எந்த ஜனமும் இல்லை. நம்ம ஒருவர் தாமே, நம்ம மாத்திரம் தானே. ஓ ஹல்லேலூயா. எங்களே கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. கூரானாதா ஷீனி தில்லி கீராபாவை உபாபாவை நாதா கீரநாதுஷ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க ஆண்டவரே, நீர் வாழ்க. பரலோக தேவனே பரக்கமம் I love you.
மலாகாது எதுவுமே இல்லை ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சொந்தமாக
கரங்களை தட்டி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். உற்சாகமாய் சத்தமாய் நன்றி ஆண்டவரே, நீரே துதிக்க பாத்திர, எல்லா மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த ஆராதனை நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளுங்கள் தாமே. ஆமென்.